வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையுடன். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம், காணொளி 5, பாகம் 2, காஞ்சி முற்றுகை, அத்தியாயம் 26 55. ஒருவேளை நீங்க காணொளி நாங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை வச்சு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். போன காணொளியில நம்ம திருப்பார்கடல் உடச்சி வெள்ளம் வந்ததா பார்த்தோம். ஆயன சிற்பியையும் சிவகாமி தேவியையும் காப்பாற்றுமாறு குண்டோதரன் கிட்ட மகேந்திர பல்லவர் சொன்னதா பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கோட்டையை விட்டு கிளம்பின அரசர் இத்தனை நாளா என்னென்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். புலிகேசியோட ஒற்றன்தான் நாகநன்றி அப்படின்னவரோட சந்தேகத்தை பரஞ்சோதியை பின்தொடர்ந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. பரஞ்சோதியோட ஓலையில் இவர் என்ன மாற்றி எழுதினார்னா, புலிகேசி இப்போதைக்கு காஞ்சி மேலே போர் தொடுத்து வர வேணாம், கொஞ்ச நாள் காத்திருக்கணும்னு எழுதினார். துர்வீதனனை உடனே போர் தொடுத்து வர சொல்லியும் இன்னொரு ஓலை எழுதினார். பல்லவ படையோட துர்வீதனனோட படை ரொம்ப பெருசு, அதனால் மாமல்லருக்கு துணையாக வஜ்ரபாகு வேஷத்தில் ஒரு படையும் கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போனார். அப்போதான் குண்டோதரனையும் எச்சரிச்சுட்டு போனார். வர வழியில பரஞ்சோதியை பார்த்து மாமல்லரை பத்தி விசாரிக்கிறாரு. பரஞ்சோதி தயங்கிக்கிட்டே மாமல்லர் சிவகாமி தேவியை பார்க்க போனதா சொல்றாரு. சிவகாமி தேவியை பார்க்க போன மாமல்லர் அங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாரோன்ற பயத்துல அரசரும் அந்த இடத்துக்கு போனாரு. இங்க மாமல்லருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாத்தி பத்திரமா ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு மாமல்லர். அங்கே மாமல்லர் கொஞ்ச நாள் தங்குறாரு. அதுக்கப்புறம் பரஞ்சோதி படகோட வந்து மாமல்லரை காஞ்சிக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதே கிராமத்துல குண்டோதரன் மாறு வேடத்துல இருக்க அரசரையும் ஒற்றற்படை தலைவன் சத்ருக்னனையும் சந்திச்சு அந்த விஷக்கத்தி பத்தின விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, மாமல்லரும் சிவகாமி தேவியும் தனிமையா சந்திச்சுட்டு இருக்கும்போது நாகநந்தி விஷக்கத்திய மாமல்லர் மேல போட முயற்சித்தார். கடவுள் அருளாலதான் மாமல்லர் தப்பிச்சாரு அப்படின்னு குண்டோதரன் சொல்றாரு. இதை கேட்ட சத்ருக்னன் கோபத்துல நாகநந்தியை கொல்லணும்னு சொல்றாரு. ஆனா அரசர் அதை மறுக்கிறாரு. புலிகேசியோட நடக்கிற போர்ல நாகநந்தியோட உதவி நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்றாரு. இதை பேசிட்டு மூணு பேரும் ஆயனர் இருக்க இடத்துக்கு போறாங்க. அரசர் ஆயனர்கிட்ட இந்த இடத்துல அவருக்கு தங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஒரு சிங்க இலச்சனையை கொடுத்து நீங்கள் பல்லவ நாட்டை எங்கே போனாலும் இது பயன்படும்னு சொல்கிறாரு. ஆயனர் அதுக்கு தனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கணும், ஆயன சிற்பிக்கு இந்த சிங்க இலச்சனை தேவையில்லைன்னாலும் அரசர் கொடுக்குறனால அதை ஏற்றுக்கிறாரு. அரசர் சிவகாமியை தனிமையாக சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னென்னா, மாமல்லரோட நலனை கருதியும் காஞ்சியோட நலனை கருதியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறதா சொல்கிறாரு அரசர். அதுக்கு சிவகாமி தேவி அரசர் கட்டளையிட்டாலே தான் செய்ய போகிறதாவும் ஏன் வேண்டுகோள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரசர், நீ எனக்கு செய்ய போகிற உதவி பெருசு அப்படின்னு, நீ மாமல்லரை மறந்துட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிவகாமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அரசர் அவர் கையில் இருந்த விஷக்கத்தியை எடுத்து காமிச்சு, இது மாமல்லர் மேலே விழ இருந்தது, அது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிவகாமிக்கு தலையே சுற்றி போகுது. இது அவர் மேலே போட வந்த துரோகி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மாமல்லரை கொல்ல வந்தது நாகநந்தி தான் அப்படின்னு அரசர் சொல்ல சிவகாமி தேவிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது. அவர் ஒரு சன்னியாசி இல்லை, புலிகேசியோட ஒற்றன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி தேவி, நாகநந்தி மாமல்லரை கொல்றதுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு அரசர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அரசர், உங்ககிட்ட இருக்க தெய்வீக கலமால தான் நாகநந்திக்கு பற்று அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி ஆள இதை நம்பவே முடியலை, அதனால தான் அவர் மாமல்லரை கொல்ல வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வாக்குறுதியை கேட்குறேன், செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவகாமி, அதுக்கு நீங்கள் இந்த விஷக்கத்தியை வச்சு என்னை கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் மறுமொழி பேசாமல் போயிடுறாரு. காஞ்சிக்கு திரும்பின மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் உற்சாகமான வரவேற்பு கிடைக்குது. ஆனால் மாமல்லரோட மனசு இது முழுசாக ஏற்றுக்கல. புலிகேசியை வென்றது தான் பெரிய வெற்றினோ, இது ஒரு சின்ன போர், இது என்ன பெரிய வெற்றினோ அவர் நினைக்கிறாரு. அப்போ அரண்மனையில் மந்திர ஆலோசனை நடக்குது. அப்படின்னா அரசர் மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு முக்கியமான விஷயத்த பேசுவார்.
ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் கூடியிருக்காங்க, ஆனால் அரசர் மட்டும் இல்லை. இங்கே ஆயனர் வீட்டில் அரசர் கிளம்பின அப்புறம் தூண் மறைவில் நாகநந்தி ஒளிஞ்சிட்டு இருக்கதா சந்தேகப்படுற சிவகாமி அந்த சிங்கல் அச்சனை அவங்க வச்ச இடத்துல அது இருக்கான்னு பார்க்குறாங்க. சிவகாமி சந்தேகப்பட்டது சரிதான், அந்த சிங்கல் அச்சனை அங்கே இல்லை. இங்கே அரண்மனையில் அரசருக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது அரசரோட ஒற்றன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே வராரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, முக்கியமாக பரஞ்சோதியும் மாமல்லரும். ஏன்னா அங்கே வந்தது உடல் நிறைய காயமோடு இருந்த நாகநந்தி. அங்கே வந்த நாகநந்தி தான் தான் ஒற்றர் படையில் சத்ருக்னனுக்கு அடுத்ததாக இருக்கிறவருன்னும் அரசர் சலுக்கிய வீரர்களால் கைது செய்யப்பட்டார்னும் சொல்கிறான். அரசர் கைது செய்யப்பட்டாரா, இதெல்லாம் நாங்கள் நம்புவோமா அப்படின்னு மாமல்லர் சிரிக்கிறாரு. அப்போ நாகநந்தி அவர் கையில் இருக்க ஓலையையும் சிங்களச்சனையும் காட்டுறாரு. அந்த ஓலையில் என்ன செய்தி இருக்குன்னா, மகேந்திர பல்லவர் தான் சலுக்கிய வீரர்களால் கைது செய்யப்பட்டதாகவும் அவரை மீட்டெடுக்க மாமல்லர் இருக்கிற படையோட வரணும் அப்படின்னு எழுதிருச்சு. இவங்களை யாராலையுமே இதை நம்பவே முடியலை. அரசர் சிறைப்பிடிக்கப்பட்டதை ஓலையில் படித்ததும் மாமல்லர் போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நாகநந்தி, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க வாசல் பக்கம் அரசர் வாழ்க, மகேந்திர பல்லவர் வாழ்க அப்படின்ற கோஷம் கேட்குது. அப்போ முதலமைச்சர் முன் வந்து, அரசரே, நீங்கள் வரத்துக்கு ஒரு நாழிகைக்கு முன்னாடி ஒரு ஒற்றன் வந்தான், உங்களை சலுக்கிய வீரர்கள் சிறைப்பிடிச்சிட்டதாகவும் உங்களை மீட்டெடுக்க ஒரு போர் தொடுத்து வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்ததா சொல்லி ஒரு ஓலையும் சிங்களச்சனத்தையும் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ அரசர், என் வார்த்தையை மீறி படையை வெளியே கொண்டு வர முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பரஞ்சோதி, இல்லை அரசே, இங்கே கைது செய்யப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதும் எங்கள் மனம் குழம்பி போச்சு, அதனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னார். நாகநந்தி கிட்ட சிங்கமுத்திரை எப்படி வந்துச்சு அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறாரு. அதுக்கு அரசர், நான் தான் அவருக்கு கிடைக்கும்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியத்தோடு அவரோட பதிலை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அப்போ அரசர், நாகநந்தி ஒரு ஒற்றன் அப்படின்றத அவன் இந்த கோட்டைக்கு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாதாபி ஒற்றர்கள் பல்லவ நாடு முழுவதும் புத்த சங்கங்கள் மூலமாக ஒற்றர் வேலை பார்க்குறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் இவரை இத்தனை நாள் வெளியே விட்டு வச்சுருந்தேன். கோட்டை முற்றுகைக்கு முன்னாடியே நாகநந்தி எப்படியாவது பிடிபடணும் தான் இந்த முத்திரை அவருக்கு கிடைக்கும்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கிடைச்சதும் அவர் நேராக கோட்டைக்கு தான் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அந்த இரவே நாகநந்தி சிறைப்பிடிக்கப்படுறாரு. புலிகேசி கோட்டையை முற்றுகையிட்டாரா, நாகநந்தி தப்பிச்சாரா, இதெல்லாம் நம்ம அடுத்து வர காணொலியில் பார்க்கலாம். அடுத்த காணொலி தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த கதையில இருக்க நிறைய திருப்பு முனைகள் இந்த காணொலியில தாங்க வரும். நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் இருக்க உறவு என்ன, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திக்கும் சிவகாமி தேவிக்கும் வரப்போற பெரிய ஆபத்து என்ன, இதையெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.